இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இரண்டு பேரும் நடித்த படங்கள் ஒரே நாளில் மோதுறது கிடையாது. முக்கியமாக தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு அறவே தவிர்க்கப்பட்டிருக்கு. இதனால் கோலிவுட் பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இரண்டு ஜாம்பவான்களோட படங்களும் ஒரே நேரத்தில் மோதனா அது திருவிழா கோலம் தான். இப்போ தியேட்டர்கள் பற்றாக்குறையாலையும் வசூல் பாதிக்கப்படும் என்பதாலேயும் இது தவிர்க்கப்பட்டு வருது. ஆனால் தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் ஆன கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்தனோட படங்கள் பற்றிய தொகுப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேலும் யார் வின் பண்ணது என்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமல்ஹாசன் ரஜினிகாந்தும் தமிழ் சினிமாவோட இரு பெரும் துருவங்களாக இருந்தாலும் நிஜத்தில் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. அவர்கள் இருவரது படங்களும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆவதற்கு. அப்படி கமல் மற்றும் ரஜினி தீபாவளிக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆன படம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் இதுவரை 7 முறை தீபாவளி ரேஸில் நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதில் தவிர இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த 3 முடிச்சு அவள் அப்படித்தான் 16 வயதிலே போன்ற படங்களும் தீபாவளி விருந்தா வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருந்தன. கமலும் ரஜினியும் முதல் முதல்ல தீபாவளி ரேஸில் நேருக்கு நேர் மோதியது 1983 தான். அந்த ஆண்டு கமல் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே, ரஜினிகாந்தோட தங்க மகன் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. இதில் 2 படங்களுமே சக்கை போடு போட்டன. ஆனால் தங்கமகன் படத்தை விட தூங்காதே தம்பி தூங்காதே படம் தான் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. அடுத்தபடியாக 1986 ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் படத்துக்கு போட்டியாக கமல்ஹாசனோட புன்னகை மன்னன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இதில் மாவீரன் படத்தை காட்டிலும் கமல்ஹாசனோட புன்னகை மன்னன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1987 கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவான மாஸ்டர் பீஸ் படமான நாயகனும் ரஜினிகாந்தின் மனிதன் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. இதில் விமர்சன ரீதியாக நாயகன் வெற்றி பெற்றாலும் வசூலில் மனிதன் படம் தான் டாப்பில் இருந்தது. பின்னர் 1989 கமல்ஹாசனுடைய வெற்றி விழா மற்றும் ரஜினி நடித்த மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்கள் தீபாவளி ரிலீஸுக்கு ரிலீஸ் ஆனது. இந்த ரேஸ்லேயும் ரஜினிகாந்த் தான் வெற்றி பெற்றாரு. பின்னர் 1991 ரஜினிகாந்தோட தளபதி படமும் கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்த குணா படமும் திரையரங்குகளில் தீபாவளி விருந்தா வந்தது. இந்த ரேஸில் குணா படத்தை வாஷ் அவுட் செய்து வெற்றி வாகை சூடினார் ரஜினிகாந்த். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 1992 தீபாவளிக்கு ரஜினியின் பாண்டியன் படத்தோட மோதிய கமல்ஹாசனோட தேவர் மகன் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. கடைசியாக கமலும் ரஜினியும் தீபாவளி ரேஸில் மோதி கொண்டது 1995 தான். அந்த ஆண்டு கமல்ஹாசன் நடித்த குருதி புனல் படமும் ரஜினிகாந்தோட முத்து படமும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆனது. இந்த ரேஸில் முத்து படத்துக்கே பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி கிட்டியது. இதன் மூலம் தீபாவளி ரேஸில் அதிக வெற்றிகளை பெற்றது கமலை விட ரஜினி தான் டாப்பில் இருக்கார் என்பது நமக்கு தெரிய வருது. உங்களுக்கு கமலை பிடிக்குமா இல்லை ரஜினியை பிடிக்குமா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.